அனைவருக்கும் வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சனில் இன்றைக்கி சாதம் வடிக்கிற குக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்ட்ராவில் டயட் குக்கர்னு போட்டிருக்காங்க. இதை நான் வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. கிராமத்தில் எங்கள் அம்மா எப்படி வடித்து சாதம் கொடுத்தாங்களோ அதே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வராது. அதனால தான் இந்த குக்கர் வாங்கியிருக்கேன். இதேமாரி இப்போ சாதம் எனக்கு வந்து வடிக்க வரலை, கஷ்டமாக இருக்குங்கிறவங்க இந்த குக்கரை வாங்கி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. வாட்டர் லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வரைக்கும் நம்ம கீழே தண்ணி பிடிச்சிக்கணும். நல்ல குக்கர், சாதாரண குக்கரோட நல்ல அழுத்தமாக இருக்குது. குக்கர் நல்லா அழகாக இருக்குது. இதை நம்ம சாதாரண குக்கராகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதோட இது தாங்க, இதில் ரொம்ப அழகு உள்ளே வைக்கிற ஒரு குட்டி வாளி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம அரிசி வைக்கணும். இதை எடுத்துகிட்டு நம்ம நார்மல் குக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் வடிக்கிற சாதம் வைக்கிறப்ப மட்டும் இந்த வாளியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ தண்ணி பிடிச்சிக்கலாம். குக்கர்லே கொடுத்துருக்குறாங்க வாட்டர் லெவல், அது வரைக்கும் நம்ம இப்போ தண்ணி பிடிச்சிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். அந்த வடிக்கிற பாத்திரம் இருக்க பாருங்கள், அந்த வாளியை அந்த உள்ளே வைக்கிறப்போ அந்த வாளிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வரணும். அதுக்காக தான் அப்போ தான் சாதம் நல்லா வெந்து வரும். நமக்கு குக்கர் சாதம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுவே. அது பழகி போயிடுச்சுன்னா ஒன்றும் தெரில. ஆனால் வடித்த சாதம் சாப்பிட்டவங்களுக்கு குக்கர் சாதம் பிடிக்கவே பிடிக்காது. வாட்டர் லெவல் அது வரைக்கும் நம்ம இதில் தண்ணி பிடிச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவு நான் அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த வாளியை வச்சோன்னா தண்ணி இந்த அளவுக்கு வரணும், உள்ளுக்குள்ளே தண்ணி வரணும். அப்படி தான் வைக்கணும் இந்த குக்கரை. இப்போது சாதம் அரிசியை நான் நல்லா ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளருக்கு 4 டம்ளர் ஊற்றுவோம். ஆனால் 1.5 டம்ளர் கூட ஊற்றிருக்கேனா, 4 இல்லாமல் 5.5 டம்ளர், 6 டம்ளர் கூட நம்ம தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் கூட தண்ணி வைக்கணும். இந்த வடிக்கிற குக்கரில் நார்மலாக நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதோட ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் கூட வைக்கணும் தண்ணி. இதை மூடி இப்போ அடுப்பில் வச்சு நீங்கள் 3 விசில் விடுவீங்க நார்மலாக சாதத்துக்குன்னா, இது 2 விசில் கூட விடுங்க. 5 விசில் விட்டு ஆறினோடனே இறக்கி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அழகாக இருந்துச்சு சாதம், பொல பொல பொலன்னு. குக்கர் சாதம் இதை மாதிரி இருக்காது. ஆனால் இந்த வடிக்கிற குக்கரில் நம்ம வச்ச சாதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வாளியை எடுத்து நம்ம ஒரு சின்ன தட்டுக்கு கீழே வச்சு மாற்றிக்கலாம். தண்ணி இருந்தால் கூட வடிஞ்சிரும், ஆனால் எனக்கு 1 சொட்டு தண்ணி கூட இல்லை. அழகாக அடி வரைக்குமே சாதம் நல்லா பொல பொலன்னு இருந்துச்சு பாருங்கள். கீழே வரைக்கும் ஒரு நீர் கோத்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நல்லா அழகாக வந்திருந்தது சாதம். ஃபஸ்ட் டைம் வைக்கிறப்பவே எனக்கு கரெக்டாக வந்துருந்தது. இது ஒரு வாட்டி வச்சு பழகிட்டோம்னா இது ஒரு பெரிய வேலை இல்லை, நம்ம ஈஸியாக வச்சிடலாம் நம்ம சாதத்தை. நான் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி வடித்த சாதம் வேணுங்கிறவங்க தாராளமாக இந்த குக்கர் வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.